ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அவன் என்னிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். சங்கீதம் 91:14. என் அன்புக்குரியவர்களே, இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க, இரண்டு காரியத்தை சொல்லுகிறார். ஒன்று, விடுவிப்பேன் என்று சொல்லுகிறார். இரண்டாவதாக, உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். முதல், உன்னுடைய இக்கட்டிலே உனக்கு இருக்கிற பிரச்சனைகளிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை விடுவித்து விடுதலையாக்கி பாவத்திலிருந்து நோயிலிருந்து பயங்கரமான குழியிலிருந்து உன்னை தூக்கி எடுத்து உன்னை ரட்சித்து உன்னை விடுவித்து அந்த இக்கட்டிலிருந்து அந்த ஏதோ ஒரு பாரத்திலிருந்து யா ஏதோ ஒரு பிரச்சனையிலிருந்து உன்னை விடுதலையாக்கி, பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்தது என்ன சொல்லுகிறார் என்றால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த ரெண்டுக்கும் இரண்டு கட்டளையை சொல்கிறார். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கிறபடினால் என்று சொல்லுகிறார். வாஞ்சையாக இருந்தால் உன்னை விடுவிப்பார். அவருடைய நாமத்தை அறிந்திருந்தால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். இரண்டுக்கும் ரெண்டு கட்டளை சொல்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அவரிடத்துல வாஞ்சியாக இருக்கணும், அவரை விடுவிச்சிருவார். அவருடைய நாமத்தை சரியாய், அவர் எல்சடாய் தேவன், சர்வ வல்லமுள்ளவர், எல்லாவற்றையும் நமக்கு செய்வார், எல்லாவற்றையும் கொடுப்பார் என்று சொல்லி நாம் ஆமென் அவரை அவருடைய நாமத்தை அறிந்திருந்தால் போதும், நிச்சயம் நம்மை அவர் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். ஆமென். புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து உன்னை உயர்த்தி ராஜாக்களோடு கூட உட்கார பண்ணுகிற தேவன் நம்முடைய இயேசு. அவரை நம்பும் போது நிச்சயம் நம்மை கைவிட மாட்டார். நிச்சயம் அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை நம்புவோம், ஆராதிப்போம். ஆமென். God bless you.